இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜப்பான் படத்துக்கான ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜப்பான் படத்தோட டீசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூ டேஸ் பேக் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கெட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இப்போ ட்ரெய்லர் லான்ச் பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. எஸ், ஸோ தட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து ஒரு தனி ஈவெண்ட்டாக வந்து நடத்துகிறாங்க. ஏன் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து கார்த்தியோட 25th ஃபிலிம் அப்படின்றனால ஒரு மைல் ஸ்டோனாக அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ தட் அதனால் இந்த பர்டிகுலர் ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டை ஒரு ஸ்பெஷலாக கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து வந்திருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து நேரு ஸ்டேடியத்தில் நடக்கிற ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்க்கலாம். ஸோ தட் கார்த்தி அண்ட் தென் பிரபு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செட்டு போடுற இடத்துல வந்து இருந்திருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா 25 எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கல. ஸோ தட் கார்த்தியோட அந்த 25 படத்தோட ஒரு அச்சீவ்மெண்ட்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ட்ரெய்லர் லான்ச்சும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் செட்டு போட்டுட்ருக்க அந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இது என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு ஈவினிங் தான் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ட்ரீம் வாரியர்ஸ் அவங்களோட பேஜில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 1 hour பேக் வந்து அவங்க ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. டுடே இஸ் த டே, ஜாயின் அஸ் ஆஸ் வி அன்வீல் த ஜப்பான் ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கெட் ரெடி மக்களே, ஃபயரிங் திஸ் தீபாவளி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ தட் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் இந்த பர்டிகுலர் படத்துக்கான ட்ரெய்லர் லான்ச் வந்து இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ரெண்டு போஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஃப்ரம் டுடே அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணாங்க. ஸோ தட் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த இதுக்கு முன்னாடியும் ஒரு சில ட்விட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் நடக்கிற பிக்சர்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் த ஸ்டேஜ் இஸ் செட் அண்ட் த எக்ஸைட்மெண்ட் இஸ் பில்டிங், ஜாயின் அஸ் ஆஸ் வி செலிப்ரேட் கார்த்திக்ஸ் 25th ஃபிலிம் ஜப்பான் வித் அ எபிக் ட்ரெய்லர் லான்ச் டுமாரோ அட் நேரு ஸ்டேடியம் அப்படின்ற மாதிரி நேற்று போட்டிருக்காங்க. ஸோ தட் இன்றைக்கி தான் வந்து அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ தட் இந்த படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.